வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ உமன் கார்டு தூக்க சொல்லும் மாயா இதை பத்தி நம்ம லைவ்ல மதியானம் பேசணும் இது ரெக்கார்ட் வீடியோவா பண்ணணுங்கிறதுக்காக தான் உமன் கார்டு தூக்க சொல்ற மாயா வந்து தன்னை மாதிரியே விளையாடணும் எல்லாரும் நினைச்சி அந்த ட்வீட் போட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இதுல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஆனாதிக்க உலகத்துல அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க பட் அது அதாவதுங்க ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம்ங்கிறத விட பெண்களே உங்களுடைய இந்த உமன் கார்டை தூக்குற விஷயத்தை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அவங்க சொல்ற நான் அப்படியே தமிழாக்கமாக நான் இங்க படிக்கிறேன் பாருங்க அதாவது ஃபர்ஸ்ட் வாட் அ கூல் ப்ரமோ தட் வாஸ் மை மக்கள் செல்வன் கில்லிங் இட் அப்படின்னு போடுறாங்க அதாவது மக்கள் செல்வன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாரு இந்த ப்ரமோவை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல ஐ விஷ் டு சே கப்புள் ஆஃப் திங்ஸ் டு ஆடியன்ஸ் அண்ட் த அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் சேயிங் இட் டுடே அப்படிங்கிறாங்க அதாவது பார்வையாளர்களுக்கும் போட்டியாளர்களுக்கும் அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் கேட்டுக்கணுமா கேட்டுக்குங்கப்பா ஏன்னா மாயா சொல்லிட்டாங்கல்ல அதுக்கு வேற விஷயங்களே ஏது பிக்பாஸ் பார்வையாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மாயா அவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேன் ஸோ பிக் பாஸுங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோங்க மாயாவே சொல்லிட்டாங்க இட்ஸ் நாட் ரியாலிட்டி ஷோ இட்ஸ் நாட் அ கேம் ஷோ இட்ஸ் அ என்டர்டெயின்மெண்ட் ஷோ அப்படின்ட்டாங்க ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதே அவங்க சொல்கிறாங்க அதாவது பொழுதுபோக்காக பார்வையாளர்களை வந்து என்டர்டெயின் பண்ணுறாங்க இதில் இப்போ பங்கேற்பவர்கள் எல்லோரும் பணம் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க இதில் நான் யார் நல்லவர் யார் கெட்டவர்னு தீர்ப்பெல்லாம் கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் வந்து பிக்பாஸ் போட்டியாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் வேலை செய்கிறது தான் வராங்க உங்களுக்கு டெய்லி சம்பளம் கொடுக்குறாங்க அதை ஞாபகம் வச்சுட்டு விளையாடுங்க அதனால் உங்களுக்கு தெரியாத ரகசியங்கள் பல இருக்குது அந்த இந்த பிக்பாஸில் அதனால் அதெல்லாம் நான் சொல்லி சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை உண்மை வந்து சில உண்மைகள் வந்து மறைந்தே தான் இருக்கும் அதை நீங்கள் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் கேர் உமன் ஃப்ரம் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் ப்ளீஸ் லெட் தம் ஸ்பீக் வேர் தட் வாண்ட் அண்ட் எக்ஸ்பிரஸ் தெம் செல்ஸ் ஃப்ரீலி அலோவ் தெம் டு ஷோ தேர் ஆங்கர் அண்ட் ஹாவ் அ மைண்ட் ஆஃப் தேர் ஓன் டோன்ட் கால் தெம் கேரக்டர் லெஸ் இஃப் தே டூ அப்படிங்கிறாங்க அதாவது இந்த ஆணாதிக்கம் பெண் வெறுப்பை செயல்படுத்தக்கூடாதுங்கிறாங்க உதவி கேட்டு பெண்களை பயமுறுத்தாதீங்க தயவுசெய்து அவர்கள் பேசுவதையும் அவர்கள் விரும்புவதை அணியவும் ஆடைகளை அணியவும் சுதந்திரமாக இருக்கவும் அனுமதிக்க வேண்டும் ஏன் அனுமதிக்கணும் அவங்களுக்கு ஏன் அனுமதி கொடுக்கணுமா அவங்களே எடுத்துக்கணும் இல்லையா அந்த ஃப்ரீடம் அவங்களுக்கே இருக்கு அப்புறம் எதுக்கு அனுமதிக்கணுங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அதே போல அவங்களோட கோபத்தை காட்டுறதுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் அவங்களோட சொந்த மனதோட இத வெளிப்படுத்தவும் அவங்கள வந்து இதுவும் பண்ணாதீங்க அவர்களை பண்பில்லாதவர்கள் என்று அழைக்காதீர்கள் கேரக்டர்ல அவர்களை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல தயவு செய்து பெண்கள் வந்து உமன் கார்டு அதை பெண் அட்டை அந்த உமன் கார்டை வந்து பயன்படுத்தணும் அதை அலோவ் பண்ணுங்க அதுக்கு வந்து ஆதார் எல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க ஒருத்தர் ஒரு ஒரு ஆணை பார்த்து ஒரு பெண் வந்து இவன் கேட்டு கேட்டவன் என்ன இப்படி பேசினா அவன் தரக்குறைவா பார்த்தான் மேலே கழியும் ஸ்கேன் பண்றான் அப்படின்லாம் சொன்னா நீங்க ஆதாரெல்லாம் கேட்கக்கூடாது உடனே அந்த போட்டியாளர் நீங்க எல்லோரும் கார்டும் ரெக்கார்டு கொடுத்து வெளில அமிச்சிடணும் அதுதான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் மாயா அதாவதுங்க உமன் கார்டை வைத்து மாயா பிளே பண்ண மாதிரி எல்லாரையும் பிளே பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்களா மாயா இது என்ன சொல்ல வராங்க இது வந்து பெண்களே இதுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா கூட இருக்குது ஆமா அதே போல நீங்க வந்து ரொம்ப தைரியமானவரா இருக்கீங்க தைரியமானவங்களா இருக்கீங்க வெறுப்பு அப்படிங்கிறத ஒரு பொருட்டே எவனாவது ஏதாவது சொல்லிட்டு போட்டேன் நமக்கு என்ன நம்ம வந்து நம்ம கேம் ஆடுவோம் பணமோ புகழோ வெறுப்பு இல்லை அந்த இதுல எனக்கு நான் ஞாபகம் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு வருஷம் ஆயிடுச்சு மறந்து போயிருக்கும்ல ஆமா அதே போல ஒரு த இன்டர்நெட் இஸ் கோயிங் டு ஸ்ப்ரெட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ரூமர்ஸ் வித்வுட் வெரிபிகேஷன் வித்வுட் பேக் கிரவுண்ட் செக் டோன்ட் வரி டசன்ட் டிஃபைன் யூ அது எனக்கே சில நேரங்கள நடந்துருக்கு நம்ம இன்டர்நெட் ட்விட்டர்ல போடுறது அப்படின்னு நடந்திருக்கு பட் அது அது வேற விஷயம் பட் ஒரு விஷயம் சொல்றேன் இன்டர்நெட்ல சில விஷயங்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக எது தவறு எது சரி வந்து கூட செக் பண்ண முடியாதுங்கிறது உண்மைதான் ஆனால் அதை பத்திலாம் கவலைப்படாமல் விளையாடுங்க அப்படின்னு சொல்றீங்க ரைட்டு பட் உமன் கார்டுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த உமன் கார்டு நேர்மையாக இருக்க வேண்டும் யாராவது தவறு செய்யறாரு அதுக்கு நீங்க உமன் கார்டு தூக்குனீங்கன்னா ஓகேங்க ஆனால் ஒருவர் தவறு செய்யாமலே நீங்கள் உமன் கார்டு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆதாரம்லாம் கேட்காதீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா அங்கே தான் நிற்கிறாங்க மாயா அதாவது மாயா மாதிரி ஒரு பத்து மாயாவை உருவாக்கணும்னு நினச்சி இதை பண்ணுறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குங்க அதாவது பிக்பாஸை கெடுக்கிறதுக்காகவும் பிக்பாஸில் ஆணாதிக்கமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் மாயா இதை செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தெரியுது அதில் நீங்கள் யாரெல்லாம் அதை பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணி பிக் பாஸை ஒன்றும் இல்லாம ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுப்போ விஜய் சேதுபதி இந்த ரெக்கார்டு இஷ்யூ வந்து எப்போ எப்போ எந்த கார்டு கொடுக்குறோன்னு தெரியும் இல்லை அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்கும்போது அவர் அவர் ஆறு முழிப்பார் ஸோ அதெல்லாம் மீன் பண்ணி கமல்ஹாசனுக்கு ஆதரவாகவும் விஜய் சேதுபதிக்கு எதிராகவும் இந்த ட்வீட் போட்டிருக்காங்களோ முதல்ல சொல்லிட்டாங்க அவருக்கு ஒரு பொன்னூட்டாரு அந்த இதில் ப்ரொமோல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் மறைமுக எதிர்ப்பு அந்த மறைமுக ரெக்கார்டை பற்றின ஒரு மறைமுக கமல்ஹாசன் எதிர்ப்பு இருக்கிற மாதிரி இதில் வந்து இவங்க ஒரு எதிர்ப்பை பண்றாங்க அதில் இன்னொரு விஷயம் பாருங்க அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு நல்ல வார்த்தையாச்சு அது ஒரே நிமிஷம் அதாவது சப்போர்ட்டிங் சிஸ்டம் யூ யூ ஷுட் ஹேவ் அ சப்போர்ட்டிங் சிஸ்டம் அவுட் சைடாக ஆனால் இது வந்து பிஆர் ஏஜென்சி தேவை கிடையாது அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்ல வரீங்க சப்போர்ட்டிங் சிஸ்டம் பிஆர் கிட்டத்தட்ட ஒன்று தான் அதாவது பேர் தான் வேறு ஆமாம் காலையில் வந்து நான் தோசையும் சட்னியும் சாப்பிட்டேன்றதை விட நான் வந்து ரவா தோசையும் சட்னியும் சாப்பிட்டேன் ஸ்பெசிஃபிகேஷன் அது அவ்வளோதான் அதாவது நீங்கள் சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்னால அது பிஆர் தான் வேறு என்னவா இருக்க முடியும்னு சொல்லுங்கள் இல்லையா அதாவது அந்த மாதிரி யாராவது பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறுப்பு வரும் வன்முறையை தூண்டுவார்கள் அது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அதே போல ரேப் அல்லது வன்முறை அச்சுதுக்கு இங்க இடம் இல்லை யாராவது அப்படி பண்ணாங்களா யார் அப்படி பண்ணா எதுக்காக அப்படி சொல்ல வராங்க மாயா அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதாவதுங்க இது வந்து ஒரு அழகான விளையாட்டுங்க இதுல நீங்க வந்து என்ன வேணா பண்ணலாம் பெண்கள் குறிப்பா ஆண்களை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க பாட்டு உமன் கடை போனா தூக்கி அடிங்க எவனா நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் மாயா அவர்களுக்கு நம்ம சில கேள்விகள் வைக்கலாம் உமன் கார்டு எடுத்த நீங்கள் அந்த உமன் கார்டுக்கு ட்ரஸ்ட் ஒருத்தியாக இருந்தீங்களா அது உண்மைதானா தானா பிரதீப் பிரதி மேலக்கு சில குற்றச்சாட்டுகள் வச்சுங்க அந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே உண்மை கிடையாது அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்களாம் எனக்கு எனக்கு நிஜமாவே புரியல அதே போல் இன்னும் சில விஷயங்கள் பிரதிப்பு தப்பே செய்யாத மனிதனான்னு கேட்டால் அவரும் தவறு செய்திருக்கிறார் கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காரு அதே போல அந்த கிட்ட வந்து அந்த அர்ணா கயிறு பத்தி சொன்னார் இல்லையா அருணா கயிறு வெளியில் தெரிஞ்சது அந்த மாதிரி பண்ணாதமா பார்க்குறவங்க வேற மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு ஓப்பனாக சொன்னார் அது அதை தூக்கி உள்ள போடு அப்படின்னாரு அதை தான் வந்து அருணா கயிறு எல்லாம் பேசுறாரு சார் அப்படின்னு சொல்லி கமல்கிட்ட ஒரே வாரத்தில் அதை நெகட்டிவா பண்ணாங்க பட் அதோட உண்மை தன்மை வேற இல்லையா இதெல்லாம் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம யாரும் சொல்லணும்னு சொல்லுங்க இவங்க இஷ்டத்துக்கு உமன் கார்டு எடுப்போம் அதை வந்து கோவப்பட்ட மணி அந்த பாத்ரூம் அதை ஒரு திறந்து வச்சுக்கிட்டே உள்ளுக்கு போனார் அப்படின்றத வந்து பேசி அவர் அந்த அந்த நேரத்தில் கமல் கமலை கோவப்படுத்துகிற மாதிரி பிரதீப்பை வந்து இன்டகிரேட் பண்ணாங்க இல்லை சார் நான் அப்படி தான்டா பேசுவேன்னு அவர் சொன்னது தப்பு யார் பிரதீப் சொன்னது தப்பு தான் ஆனால் கமல் கோவப்பட்ட விதம் இருக்கு இல்லையா அது வந்து எனக்குமே ஒரு முரண்பாடான கருத்து இருக்குங்க அதாவதுங்க ஒருத்தர் மீது ஒரு தவறு உணர்வு வருது அப்படின்னு ஒரு எல்லோ கார்டு கொடுங்க அடுத்த வாரம் இதே மாதிரி பண்ணுறாரு இன்னொரு எல்லோ கார்டு கொடுங்க திருப்பி அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரமும் பிரச்சனை பண்ணுறாங்க ரெக்கார்டு கொடுத்து வெளாடுப்புங்க அவரை எச்சரிக்காமலே திடீர்னு ஒரு ரெக்கார்டை கொடுத்து அனுப்புறதுங்கிறது வந்து சரியான பாதை கிடையாது அதுக்கு ஆதரவாக மாயா வந்து இந்த மாதிரி ஒரு பூசி மெழுகிய ஒரு ட்வீட் போடுறாங்க அதுவும் அன்புடன் மாயா அப்படின்னு போடுறது வந்து இட்ஸ் ரிடிகுலஸ் ஏன்னா நீங்க பிக் பாஸ் முடிஞ்ச உடனே ஒரு இன்டர்வியூ கொடுக்கறது கூட நீங்க பயந்தீங்க இன்டர்வியூ கொடுத்தா ஏதாவது நெகட்டிவ் ஆகிடுமோன்னு இப்போ திரும்பவும் ஆரம்பிக்கிறீங்க பாத்தீங்களா அது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிங்கிறத வந்து நான் சுட்டி காட்டுவதற்காக தான் இந்த வீடியோ எனக்கு வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்று கருத்து மாயாவுடைய ட்வீட்ல இருக்கு அவங்க நம்ம கிட்ட நேரடியா பேசினா கூட நான் பேசுறதுக்கு தயாரா இருங்க ஏன்னா அந்த அளவுக்கு அதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குங்க அவங்க போட்டதில் பட் ஒரு சில இடங்களில் பாசிட்டிவாக இருக்குது பட் செவன்ட்டி பர்சன்ட் நெகட்டிவாக தான் இருக்குது அவங்களோட பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லித்தானாக வேண்டும் ஸோ உங்களுடைய நட்பு வட்டாரம் பெருகியது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் இந்த டேரக்டரை தெரியும் அந்த டேரக்டர் தெரியும் நான் அவர்கிட்ட கதை சொல்லியிருக்கேன் போன உடனே நான் பணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் உங்கள் பக்கம் இழுத்திங்க பட் அது எவ்வளோ பெரிய தவறு இல்லையா நீங்கள் யாருக்காவது அது மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள் யாருக்கும் பண்ணலை ஆமாம் ஒரு டேரக்டர் வந்து அவங்கள இந்த பக்கமே வராதன்னு சொல்லிட்டாரு அது தெரியுமா அவங்களுக்கு யாருக்காவது ஆமாம் அவங்க நெருங்கிய டை டேரக்டர்னு சொல்லிக் கொண்டிருந்த ஒரு நபர் மாயாவை இந்த ஆஃபீஸ் உள்ளே விடாதீங்கன்னு சொல்லிட்டாரு அது ஒரு பெரிய கதை சரி அதெல்லாம் இன்னொரு நாள் பேசுவோம் ஸோ இது மாயாவுக்கு எதிரான ஒரு போஸ்ட் அப்படிங்குறதுக்காக கிடையாதுங்க உமன் கார்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாயா அதுக்கு ஆதாரம் கேட்காதுங்கன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பிக்பாஸ் மீதான ஒரு நெகட்டிவை வந்து இது பதிய வைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு திங்கிங் உமன் கார்டு எடுத்தீங்கன்னா ஆண்கள் முன்னாடி வரவே முடியாது பெண்களே வெற்றி பெறுவார்கள் மாதிரி அதை கொண்டு போறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது இதை பற்றிய கருத்துக்களை பதிவிடுங்கள் அதே போல புதுசா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஆதரவளிக்கின்ற அனைத்து நல்வூலங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை டுவரி